by calculus of residues, integral 0 to 2 pi d theta by a plus b cos theta equal to 2 pi by root of a square minus b square, a greater than b greater than 0. இது ஒரு ரிசல்ட், கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ்னுடைய ரிசல்ட்டு. இதை யூஸ் பண்ணி த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 டு பை டி டீட்டா பை 17 மைனஸ் 8 காஸ் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இப்போ கண்டுபிடிக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துக்கிற அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் பாருங்களா, 0 டு 2 பை. நம்ம கண்டுபிடிக்க போகிறதுல பாருங்களா, 0 டு பை, இன்டெக்ரல் 0 டு பை. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கிவன் லிமிட்டை, அந்த கிவன் கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ் லிமிட்டை மாற்றணும். 0 டு 2 பைக்கு ஏற்ற மாதிரி 0 டு 2 பையை மாற்றணும். அதுக்கு நம்ம ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், கீ பாயிண்ட். இஃப் எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் இஜ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா, நம்ம இன்டெக்ரல் 0 டு 2a எஃப் ஆஃப் டிஎக்ஸை டுவைஸ் இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். இது கண்டிப்பாக இங்கே அப்ளை ஆகுது. ஏன்னா இது எஃப் ஆஃப் டீட்டான்னு எடுத்தோம்னா, 1 பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டாவா எஃப் ஆஃப் டீட்டான்னு எடுத்தோம்னா, எஃப் ஆஃப் 2 பை மைனஸ் டீட்டாவும் இதே தான் வரும். ஏன்னா காஸ் 2 பை மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் 2 பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டீட்டான்னு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த இதை நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ கொஷின் முதல்ல எழுதிக்கிறோம், இன்டெக்ரல் 0 டு 2 பை டி டீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா ஈக்குவல் டு 2 பை பை. கொஷினில் கொடுத்துக்கிறது அப்படியே பார்த்துட்டே ஏறேன், இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ் பார்த்து எழுதுறேன். இங்கே தான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இங்கே பாருங்கள், இது வந்து அப்ளை ஆகுது, எஃப் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 பை மைனஸ் டீட்டா, இது அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை என்ன பண்ணலாம், 0 டு 2 பையை டுவைஸ்ன்னு போட்டுட்டு 0 டு ஏ, அப்போ டுவைஸ் இன்ட்டு 0 டு ஏனா இன்டெக்ரல் 0 டு 2 ஏவை டுவைஸ் இன்ட்டு 0 டுன்னு எழுதலாம். அப்போ இன்டெக்ரல் 0 டு 2 பையை டுவைஸ் இன்ட்டு 0 டு பைன்னு போட்டு டி டீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா ஈக்குவல் டு 2 பை பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு பக்கமும் 2 கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன கிடைக்குது பாருங்கள், இன்டெக்ரல் 0 டு பை டி டீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா ஈக்குவல் டு பை பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இன்டெக்ரல் 0 டு பை, இங்கே பார்த்து ஏறேன், டி டீட்டா பை 17 மைனஸ் 8 காஸ் டீட்டானுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கம்பேர் பண்ணுங்கள், ஏ என்ன பாருங்கள், ஏ என்னன்னு தெரியுதா, 17. பி என்ன தெரியுதுங்களா, மைனஸ் 8. இதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும், பை போட்டுட்டோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா 17 ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர், மைனஸ் 8 ஸ்கொயர். இங்கே புரியலன்னா அப்படி எழுதிங்க, மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 8 தான் மாறும், மைனஸ் 8 ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் 8 ஸ்கொயர் தான் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் 9, பைக்கு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பை பை 15. இப்போ 5 பை 15 கிடைக்குது. இப்போ அதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் எதுன்னு போய் பார்த்தோம்னா, எது பாருங்கள், பை பை 15 ஏ பை பை 15. இது மாதிரி நம்ம சின்ன சின்ன கான்செப்டை படித்து வச்சோம்னா, அது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம்.